ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, அரை கப் அளவுக்கு உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது வந்து நம்ம ஃபேமிலியோட சைஸை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க இந்த மாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பணியாரம் வரைக்கும் வரும். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 4-5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறியாச்சு. இப்போ கிரைண்டரோ இல்லை மிக்சியோ நம்ம எடுத்து நல்லா மாவை வந்து நைஸாக அரைச்சு, நான் வந்து கிரைண்டரில் எடுத்து இன்றைக்கி இந்த அரிசி எல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசி போட்டுக்கலாம். நல்லா நைஸாக வர்ற வரைக்கும் 2-3 தடவை இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியே இந்த மாவரைக்க யூஸ். மாவு நைஸாக அரைஞ்சிருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாவை வெளியே வச்சு புளிக்க வச்சுக்கலாம். ஓவர் நைட் வச்சதில் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதை நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். மாவு எடுத்து நம்ம வச்சாச்சு. இப்போ ஒரு வாணலியில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மணக்கிக்கலாம். இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இதையும் நல்லா வணக்கிக்கிறேன். நல்லா சுருங்குற அளவுக்கு உப்பு சேர்த்து வணக்கி விட்டுக்கிறேன். இது சுருங்கி நல்லா வணங்கி வந்தாச்சு. இப்போ இதையே மாவோட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தாளிதத்தை வந்து நான் மாவோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து வச்சுருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ பணியாரக்கல்லை 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கிறேன். நல்லா காஞ்சதும் அப்படியே ஒவ்வொரு குழியிலையும் மாவை வந்து நறுச்சிக்க போகிறேன். இப்போ இந்த பணியாரத்துக்குனே நம்ம தனியாக மாவு அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குண்டு குண்டாக அந்த குழிப்பணியாரம் வந்து நமக்கு கிடைக்கும். இட்லி மாவில் ஊற்றுறதை விட இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்து செய்யும் போது டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ்பியாக நான் சொல்லும் போது. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு சைடு குக் ஆனதும் நல்லா அப்படியே ஓட்ட ஓட்டையே உளுந்து வந்துருச்சு பாருங்களேன். அழகாக நம்ம வந்து இந்த ஏதாவது ஒரு ஸ்டீல் ராடோ இல்லைன்னா மரக்குச்சியோ வச்சு திருப்பினோம்னா அழகாக வந்து அதை அப்படியே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் அதை திருப்பி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த மயிர்கோதி வச்சு அழகாக வந்து அதை திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ அடுத்த சைடும் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். விடும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு கிடைக்கும். இதுவும் நல்லா குக் ஆனதும் அப்படியே மறுபடியும் ஒரு தடவை திருப்பி விட்டு சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப ஹைலையும் வைக்கக்கூடாது, சிம்லேயும் வச்சிடக்கூடாது. கொஞ்சமாக வந்து ரெண்டு பக்கமும் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் சிம்முக்கு வைக்கணும். இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இந்த குண்டு பணியாரங்களை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜம்முன்னு நம்மளோட செட்டிநாடு குழிப்பணியாரம் ரெடி ஆயாச்சு. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, நம்ம நார்மல் மாவில் செய்கிற பணியாரங்களை விட இந்த பணியாரம் ரொம்பவே ஸ்பெஷலாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம வந்து பணியாரங்களை விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக குக் ஆகி நம்ம லைட்டாக அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போதே அது திரும்பி வரும்போது தான் நம்ம மாற்றி அடுத்த சைடு வந்து வேக வைக்கணும். அவசரப்பட்டு எடுத்தோம்னா அப்படியே நடுவில் வெட்டு விட்டால் வந்து பணியாரத்தில் விழுந்துடும். ஏற்கனவே நான் வந்து மசாலா பணியாரம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாவுலையும் நம்ம பணியாரம் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பணியாரத்துக்கு கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலாக இந்த கார சட்னியும் தேங்காய் சட்னியும் சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப ஸோ சூப்பரான இந்த செட்டிநாடு குழிப்பணியாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கார சட்னி வச்சு இருப்பதுனால் நமக்கு இதை ஈஸியாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நிச்சயமாக உங்களோட வேலியபிள் சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.